தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் ரேஷன் கடைகள் இருக்கும். அதில் ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று வந்து சேல்ஸ்மேன், இன்னொன்று வந்து பேக்கர்ஸ். டோட்டல் வேகன்சி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் சேர்த்து டோட்டலாக வந்து 3280 போஸ்டிங்ஸ் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 6250லேருந்து 29,000 இந்த ரேஞ்சில் இருக்கும் பெர் மந்த் சேலரி. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் 7, 2024 ஈவினிங் 5:40 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனித்தனி வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸோட லிஸ்ட்டும் இங்கே இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும். சேல்ஸ்மேனுக்கு வந்து 12th தேவைப்படும். பேக்கர்ஸ் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தால் போதும். ஒவ்வொன்றுக்கு பக்கத்துலேயும் லாஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா வியூன்னு ஒரு லிங்க் இருக்கும். இப்போ அரியலூருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இந்த வியூ லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அரியலூர் வெப்சைட் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆயிரும். அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து அங்கேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதே போல் அந்த டிஸ்ட்ரிக்ட் உண்டான நோட்டிஃபிகேஷனையும் ஓப்பன் பண்ணி அதில் சொல்லியிருக்கேன் அந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை தனியாக கிளிக் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னை டிஸ்ட்ரிக் அந்த ரேஷன் கடைகள் ரிலீஸ் ஆயிருக்க அந்த ஓப்பனிங்ஸை பற்றின டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். டோட்டல் பார்த்தீங்கன்னா 348 சென்னையில் மட்டும் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு காலமில் இருக்க அந்த வியூ லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சென்னைக்கான டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பீரோ அந்த வெப்சைட் இது, கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் இந்த சைட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு தனியாக அப்ளை லிங்க்கும் பேக்கர்ஸ்க்கு தனியாக அப்ளை லிங்க்கும் இருக்குது. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9லேருந்து நவம்பர் 7 வரைக்கும் ஈவினிங் 5:45. இது வந்து இந்த டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே காமனாக தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சென்னைக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து இந்த இடத்துல ரைட்ஸ் இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பேக்கர்ஸ் அண்ட் சேல்ஸ்மேன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஸோ இந்த PDFல பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி 348 வேகன்சியில் சேல்ஸ்மேனுக்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து பேக்கர் அவங்களுக்கு எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். சேல்ஸ்மேனுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் அதாவது ஜாயின் பண்ணலேருந்து 1 இயருக்கு வந்து 6,250 இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 8,600லேருந்து 29,000 அந்த ரேஞ்சில் வந்து சேலரி இருக்கும். சென்னையில் இருக்க அந்த கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸஸ் எந்தெந்த ஏரியாலாம் கவர் ஆகுது, அது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த காலம்ஸில் இருக்குது. இப்போ சேல்ஸ்மேனில் திருவள்ளிக்கேணி அதில் மட்டும் 9 வேகன்சிஸ் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா பிரதம கூட்டுறவு பண்டக சாலை அதில் வந்து 24 இருக்குது, டோட்டலாக வந்து 33 இருக்குது. அதே போல் பேக்கர்ஸ் இது வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிரிச்சு இங்கே போட்டிருக்காங்க, டோட்டலாக வந்து 348 இருக்கும். இப்போ பேக்கரோட சேலரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து 5,500 இருக்கும் 1 இயருக்கு, செகண்ட் இயர்லேருந்து 7,800லேருந்து 26,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இனிஷியலாக 1 இயர் வந்து கம்மியாக இருக்கும், பட் செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும், அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக ஸ்பெட் பண்ணி இந்த டேபிளில் போட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்குது, அப்புறம் எஸ்சி எஸ்டி பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம் MBC இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ வந்து அலாட் ஆகிருக்குற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. இந்த ரெண்டு ஜாப்புக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் எதுவும் கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு எப்போ வந்து இன்டர்வியூ அதாவது டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும், எப்போ வந்து இன்டர்வியூ எங்கே வரணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தனியான நோட்டிஃபிகேஷன் வரும். செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு இமெயிலையும் ஃபோன்லேயும் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். டேட்டில் அந்த டைமுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக அங்கே போய் அட்டன் பண்ணணும். இன்னொன்று வந்து அதை அட்டன் பண்ணுறதுக்கு நுழைவு சீட்டு அதாவது அட்மிட் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், அதுக்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், அதுக்கப்புறம் ட்விட்டர் த்ரெட்ஸ் இதிலெலாம் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுவோம். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஜாப்ஸுக்குமே வந்து அட்மிட் கார்டு அப்புறம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இதெல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா July 1, 2024 அந்த டேட்டு படி தான் செக் பண்ணுவாங்க. இதில் வந்து ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அதாவது அதர் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 32 இருக்கணும், மினிமம் வந்து 18 இயர்ஸ் இருக்கணும் எல்லாருக்குமே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரிஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட்டே தேவையில்லை, எந்த ஏஜில் இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி அப்புறம் பேக்வர்ட் கிளாஸில் வந்து முஸ்லீம் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்புறம் வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அதாவது டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ் உங்களுக்குலாம் வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. அதே போல் விடோ கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஃபார்வர்ட் கிளாஸ் இருந்தானா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 50. அதே போல் டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ் வந்து ஓசியில் அதாவது ஃபார்வர்ட் கேஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 42. ஸோ இதுதான் வந்து ஏஜ் லிமிட். இது எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் வந்து காமனாக தான் இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. சேல்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பேக்கருக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இது ரெண்டுமே வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஜஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தால் போதாது. அதே போல் உங்களுக்கு வந்து தமிழில் வந்து பேச படிக்க நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து
ஜஸ்ட்டு பேச மட்டும் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு, பட் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எடுப்பாங்க. தெரிவு முறை அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து 3000 சம்திங் போஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து இன்டர்வியூ கூப்பிட மாட்டாங்க. அதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணுன்ற ஒரு ஷார்ட்லிஸ்டிங் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அடுத்த ரவுண்டுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து மெயில் அனுப்புகிறோம், ஃபோன் நம்பரில் வரும், எஸ்எம்எஸில் கூட வரும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனுக்கு அந்த அட்டன் பண்ணுறதுக்கான அட்மிட் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற இடத்துக்கு அந்த டேட்டுக்கு நீங்கள் போயிட்டு டைரக்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டைரக்ட் இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வந்து நம்மளுக்கு இப்போ கிளியராக தெரியாது. பட் பேசிக்கான ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் இருக்கும், பட் தமிழில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் அந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், நீங்கள் போஸ்ட்டோ எதுவுமே அனுப்ப முடியாது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னால் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ தமிழ்லேயே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதோட சைஸ் இருக்கும். அதே போல் அது என்ன ஃபார்மேட்டு. ஸோ ஸ்கேன் பண்ணோம்னா, இப்போ மொபைலில் ஸ்கேன் பண்ணோம்னா இமேஜாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்துங்க. இன்கேஸ் இந்த சைஸ்க்கு கொஞ்சம் கூடுனாலோ குறைஞ்சாலோ ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எரர் வரும். அதே போல் உங்களோட சிக்னேச்சர் டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணும்போது இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம்ல, அதே சேம் ஃபார்மேட்டு தான். உங்கள் சிக்னேச்சரை வந்து ஒரு பேப்பரில் வந்து சைன் பண்ணி அதையே ஸ்கேன் பண்ணி 50 KB சைஸுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 12th, பேக்கருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டும், தமிழ் மொழியில் நீங்கள் பயின்றதற்கான சான்றிதழ் அதாவது உங்களோட மார்க் ஷீட்டு, அதில் பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான அந்த மார்க் ஷீட்டை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு, அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 200 KB வரைக்கும் இருக்கலாம். அல்லது வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, நீங்கள் வந்து எலெக்ஷன் ஓட்டு போடுறப்போ கார்டு வச்சுருப்பீங்களா, அந்த கார்டு அல்லது ரேஷன் கார்டு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அதே போல் இப்போ டிசேபிள் கேண்டிடேட்ஸ்னால் அதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். விடோ அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸர்வைஸ் வேணால் அதுக்கான சர்டிஃபிகேட். மற்ற ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த 3 சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. முதல் இருக்க இந்த 6 சர்டிஃபிகேட் மட்டும், 6 டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சேல்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 150 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கருக்கு வந்து 100 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீ. இதில் ஒரு சில பேருக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது, இந்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் அதாவது SC ST, அதுக்கப்புறம் இந்த டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ், அப்புறம் வந்து விடோஸ், உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை. எக்ஸர்வைஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா 2 times வந்து பே பண்ண தேவையில்லை. 3rd time அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். டைரக்ட் இன்டர்வியூ பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான நேர்முகத் தேர்வு, ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க மாவட்ட ஆட்சியர் பணிகளையும், இப்போ சென்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் இருக்கும், அந்த ஆஃபீஸ் அட்ரஸில் வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் வரும். ஸோ அந்த லெட்டர் மெயில் இதெல்லாம் வரும், அதில் அட்ரஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இமெயிலே வரும், எஸ்எம்எஸ் வரும். ஸோ யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகலைன்னு அர்த்தம். வந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கணும். இப்போ பேஜ் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் தனித்தனியாக இருக்கும். இப்போ சென்னை கேண்டிடேட்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா chennaidrb@gmail.com இந்த அட்ரஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இமெயில் பண்ணி கேட்டுக்கலாம். அதே போல் ஒரு ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, 0444-246-1650 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட் டேட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் November 7, 2024 ஈவினிங் 5:45, அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு சென்னை கேண்டிடேட்ஸ் வந்து இந்த சென்னை வெப்சைட்டில் டாப்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ளைக்கு 2 தனித்தனியாக பட்டன் இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் மொபைல்லேருந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ சிஸ்டமில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா ப்ராடாக இருக்கும் ஸ்க்ரீனு. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இப்போ சேல்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா தனியான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு டீட்டெயிலான ஃபார்ம் வருது, இதில் கேட்டுக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ உங்களோட நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், இனிஷியல், உங்களோட ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், எந்த டிஸ்ட்ரிக்கு, ஸோ ஓட்டர் ஐடி கார்டு, என்னெல்லாம் இருக்குது, ஸோ என்னெல்லாம் இங்கே கேட்டிருக்காங்களோ அதை கிளியராக வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. இந்த ஸ்டார் போட்டுக்கு எல்லாமே வந்து மேண்டேட்ரி ஃபீல்ஸ். ஸோ இதை மிஸ் பண்ணிங்கன்னா எரர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே கேட்டிருக்காங்களோ அங்கே கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அட்ரஸ் வந்து கிளியராக போட்டுருங்க. முக்கியமாக வந்து உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. தப்பான டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆனது வந்து தெரியாமலே உங்களுக்கு போயிடும். ஸோ கரெக்டான இமெயில் ஐடி, கரெக்டான மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட இந்த ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டான சைஸ் இங்கே போட்டிருப்பாங்க. 50 KBனா இங்கே வந்து 50 KBக்கு கீழே இருக்கணும், ஷுட் பி லெஸ் தென் 50 KB. ஸோ 50 KBக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துக்கிட்டு அந்த சைஸில் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். கடைசியில் வந்து ஒரு கேப்சா இருக்கும், அதாவது செக்யூரிட்டி கோட் இருக்கும், இந்த கோடை வந்து கரெக்டாக இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணுங்கள், கேப்ஸில் இருந்தால் கேப்ஸில் டைப் பண்ணிடுங்க. கடைசியில் வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு போகும். அங்கே வந்து அப்ளிகேஷனுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ வச்சு பே பண்ணிக்கலாம். அதை பே பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும்.
அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டுன்ற மாதிரி உங்களுக்கு இமெயில் மாதிரி எஸ்எம்எஸ்லாம் வந்துடும். ஃபியூச்சரில் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு அடுத்த ரவுண்டுக்கான டீட்டெயில்ஸ் வரும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து சென்னை கேண்டிடேட்ஸ்க்கு. இதே போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனியான வெப்சைட், தனித்தனியான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈரோடு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஈரோடு ரேஷன் கார்டில் பார்த்திங்கன்னா 99 போஸ்டிங்ஸாக இருக்குது. இதை கிளிக் பண்ண இந்த வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா ஈரோடோட அந்த டைரெக்டான வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். அதில் பார்த்திங்கன்னா தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இப்போ பேக்கர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் லிங்க். ஸோ இதில் வந்து பேக்கர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதை இந்த ஃபார்மை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த பர்டிகுலர் போஸ்டிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த லிங்க் இருக்கும், இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இங்கே இருக்குது. அங்கே இருக்க அந்த 99 போஸ்டிங்ஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது, சேல்ஸ்மேனுக்கு எவ்வளோ, பேக்கருக்கு எவ்வளோன்னு இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக போட்டிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்கும் தனித்தனியாக போட்டிருப்பாங்க. மீதி இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே பார்த்துங்க, தனித்தனியாக பிரித்து போட்டிருப்பாங்க. டோட்டல் 99 ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஏஜ் லிமிட்லாம் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் காமன் தான். அப்ளிகேஷன் ஃபீ இதெல்லாமே ஜென்ரலாக தான் இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், தமிழ் மொழி திறன், செலெக்ஷன் மெத்தட் எல்லாமே வந்து ஜென்ரல் தான். அந்த கவுண்ட்டு மட்டும்தான் மாறும், இது எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ஸில் போய் அந்த டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் போய் கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த பேஜ்லேயே பார்த்திங்கன்னா எல்லா முக்கியமான டீட்டெயில்ஸும் இங்கே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்குது, அந்த ஹெல்ப் டெஸ்க் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. ஈரோடுக்கு என்ன ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியும் இங்கே இருக்குது. நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணலாம், நேராகவும் இங்கே போய்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இம்பார்ட்டன் லிங்க்ஸ்லாம் பார்த்துங்க. பேமெண்ட் த்ரூ ஆன்லைன், ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி எப்படி பே பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இங்கே இருக்குது. ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு எப்படி நீங்கள் பே பண்ணலான்ற அந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்லாம் இங்கே இருக்குது, இதை படித்து பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ஸ் எதுன்றதை நல்லா பார்த்துக்கிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டான கரெக்டான லிங்க் வந்து இந்த லாஸ்ட் காலமில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் நான் சொன்னபடி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து நவம்பர் 7 லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. அதே போல் டோட்டல் கவுண்ட்டும் இங்கே இருக்குது. மதுரையில் 106 இருக்குது, தஞ்சாவூரில் 114 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.